ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீத்ரி கிறிஸ் கிராஃபண்ட் குக்ரி நான் உங்கள் கிறிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சூப்பரான அருவியை தான் போய் சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அருவி எங்கே இருக்குது இந்த அருவிக்கு எப்படி போகணும் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோவில் இப்போ நம்ம செங்கோட்டை வழியாக கேரளா பார்டரை என்டர் பண்ணிட்டோம் இந்த அருவி வந்து எங்கே இருக்குன்னா கேரளா தமிழ்நாடு பார்டரில் இருக்குது தமிழ்நாடு பார்டர் க்ராஸ் பண்ண உடனே ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ்லேயே லெஃப்டில் இந்த பாலருவி வரும் இந்த பாலருவியுடைய என்ட்ரன்ஸே அவ்வளோ சூப்பராக இருக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் கிளைமேட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கு இப்போ நம்ம பார்க்கிங் லாட்டுக்கு தான் ட்ரைவ் பண்ணி போயிட்டு இருக்கோம் இது ஆல்மோஸ்ட் க்ளோசிங் டைம் அதனால வந்து அவ்வளோ கூட்டம் இல்லாமல் இருக்கு ஆனால் நான் போன தடவை வந்தப்போலாம் நிறைய கூட்டம் இருந்துச்சு போன தடவை நான் வந்தப்போ அவ்வளோ தண்ணி விழல அதனால நான் வீடியோ எடுக்கல ஆனால் இன்னொரு தடவை எனக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு சான்ஸ் கிடைச்சிது அதனால உங்களுக்காக இந்த வீடியோ இப்போ நம்ம பார்க்கிங் லாட்டில் காரை பார்க் பண்ணியாச்சு போய் டிக்கெட் எடுக்கலாம் இப்போ நீங்க பார்க்குறீங்களா இந்த பஸ்ல ஏறி தான் நம்ம பாலருவி போறோம் டிக்கெட் வாங்கிட்டு பஸ்ல ஏறியாச்சு பாலருவிக்கு பஸ்ல போற பயணம் ஆரம்பிக்குது பாலருவிக்கு பஸ்ல நம்ம நாலு கிலோமீட்டர் போக போறோம் இந்த பஸ்ல மட்டும்தான் நம்ம பாலருவிக்கு போக முடியும் வேற எந்த வெஹிக்கிள்ஸும் அலௌட் கிடையாது பாலருவிக்கு போகிற போற என்ட்ரி ஃபீ பிளஸ் இந்த பஸ் சார்ஜ் எல்லாமே சேர்த்து ஒரு ஆளுக்கு எழுபது ரூபா செவன்ட்டி ருபீஸ் அது போக நம்ம கார்ல வந்தோம்னா கார் பார்க்கிங்க்கு அறுபது ரூபா சார்ஜ் பண்றாங்க இப்போ நம்ம பாலருவி ரீச் பண்ணிட்டோம் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் திரும்ப இந்த பஸ்ஸில் ஏறி கார் பார்க்குக்கு போவாங்க நான் பாலருவி போய் பார்க்கவும் அங்கே போய் குளிக்கவும் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன் இங்கேருந்து நம்ம அருவிக்கு போகிறதுக்கும் கொஞ்சம் நடக்க வேண்டியது இருக்குது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு நடக்கிற மாதிரி இருக்கும் பாதி தூரம் வந்து ஈஸியாக நடக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறுற மாதிரி வரும் குளிக்க போகிற இடம் வர்ற வரைக்கும் நடக்கிற மாதிரி தான் இருக்கும் வியூ பாயிண்ட்டுக்கு தான் படி ஏறி போயிட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் ஸோ பெரியவங்கள்லாம் வந்தீங்கன்னா கூட இந்த குளிக்கிற இடத்த வரைக்கும் மெதுவாக நீங்கள் பொறுமையாக நடந்து போய்க்கலாம் வியூ பாயிண்ட்டுக்கு நீங்கள் போய் பார்க்கணுன்னா கூட ட்ரை பண்ணலாம் ஏன்னா ஸ்டெப்ஸ் வந்து நேரோவாக இல்லை அகலமாக இருக்குது மெதுவாக ஏறி கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நின்று நின்று கூட நீங்கள் போய் வியூ பாயிண்ட்டை கூட பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்குற யாராக இருந்தாலும் சின்ன பசங்களோ பெரியவங்களோ உங்களுக்கு அருவிக்கெல்லாம் போக சான்ஸ் கிடச்சிதுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நம்ம இப்படிலாம் வரும்போது நம்ம கண்ணுக்கு மட்டும் குளிர்ச்சியாக இல்லாமல் அதாவது நம்ம இயற்கையை பார்த்து ரசிக்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உள் மனசில் ஒரு சமாதானம் ஒரு நிம்மதியெல்லாம் வந்து நமக்கு தோன்றுது அது மட்டும் இல்லை நம்ம ஃப்ரெஷ் ஏரை இங்கே ப்ரீத் பண்ண முடியுது கடவுள் படைச்ச இயற்கையை பார்த்து ரசித்து கடவுளுக்கு நன்றி சொல்கிறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்குது அருவிகள் பெரும்பாலும் மலை உச்சிலிருந்து கீழே கொட்டுறனால மலை மேலே இருக்கிற நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த மரங்களை தாண்டி இந்த தண்ணி வர்றனால நம்ம மேலே அந்த தண்ணி படும்போது நம்ம உடம்புல இருக்க அலுப்புகள் நம்ம உடம்புல இருக்க வலிகளெல்லாம் சோர்வுகளெல்லாம் அதை மாற்றோன்ட்டு நம்பப்படுது யூக்கலிப்டஸ் போன்ற மரங்களெல்லாம் இந்த தண்ணி தாண்டி வர்றதுனால நம்ம இந்த ஏரை வந்து சுவாசிக்கும் பொழுது வந்து நமக்கு நுரையீரலில் இருக்க பிரச்சனைகள்லாம் மாறுதுன்ட்டு சொல்கிறாங்க அதோடு நம்ம இந்த அருவியில் குளிக்கும்போது போது மேலேந்து விழுற தண்ணி நமக்கு ஒரு மசாஜ் மாதிரி இருக்குது அதுவே நம்ம உடம்புல இருக்க வலிகளெல்லாம் போக்குறதுக்கு உதவுது நம்ம இப்போ அருவியை நெருங்கிட்டோம் முன்னால அருவி தெரியுது பாருங்க இந்த சைடுல நம்ம போனோம்னா குளிக்கிற ஏரியா வரும் நம்ம ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட்டை போய் பார்க்க போறோம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ஸ் எல்லாம் இங்கேதான் இருக்குது ட்ரெஸ்ஸிங் ரூம்ஸ்லாம் நல்லா கிளீனா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நம்ம இப்போ வியூ பாயிண்ட்டையும் நெருங்கிட்டோம் பாலருவி எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்துட்டு நம்ம கீழே போய் குளிக்க போகிறோம் நம்ம சேனலில் இதை தொடர்ந்து நிறையா அருவி வீடியோஸ் வரப்போகுது வாட்டர் ஃபால்ஸ் வீடியோஸ் வரப்போகுது ஆகாய கங்கை அந்த வீடியோஸ் எல்லாம் தான் நான் நெக்ஸ்ட்டு போட போகிறேன் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் நான் வந்து ட்ராவல் வீடியோஸ் நிறையா போடுவேன் எங்கூட சேர்ந்து நீங்கள் நிறையா இடங்களை சுற்றி பார்க்கலாம் ஃபேமஸ் பிளேஸஸ் ஃபேமஸ் அல்லாத ப்ளேஸஸ் எல்லாமே நீங்கள் சுற்றி பார்க்கலாம் அது போக நான் வந்து கிராஃப்ட் வீடியோஸ் போடுவேன் குக்கிங் வீடியோஸ் போடுவேன் எல்லாமே சிம்பிளாக இருக்கும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ ஒன்று கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இப்போது வியூ பாயிண்ட்டுக்கு போய் பார்த்துட்டு குளிக்கிற இடத்துக்கு கீழே இறங்கி வந்தாச்சு நம்ம இப்போ உள்ளே போயிட்டு குளிக்க போகிறோம் நான் மெது மெதுவாக ஆழம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து பார்த்து அருவிக்கிட்ட போயிட்டேன் என்னோடய ஹஸ்பண்டும் பையனும் பின்னாடியே அவங்களும் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு என்னை வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் மூணு பேருமே சேர்ந்து சூப்பராக என்ஜாய் பண்ணோம் இடி விழுற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ ஃபோர்ஸாக அந்த தண்ணி மேலே விழுந்துச்சு ஃப்ரீயாக மசாஜ் தெரப்பி எடுத்த மாதிரி இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த பாலருவியை வந்து விசிட் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட இணைஞ்சிருந்தால் தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் அதனால் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து உங்களை வந்து கிடைக்கும் நீங்கள் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிரிஸ் அன்டில் தென் டேக் கேர் டட்டா தேங்க்ஸ்